இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதாகவும் இதுபற்றி எதிர்க்கட்சிகள் பரப்பும் தேவையற்ற தகவல்களில் உண்மையில்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். 2014-15 நாட்டின் பொருளாதாரம் 2 லட்சம் கோடி டாலராக இருந்ததாகவும் 2019-20 ஆண்டில் இது 2.9 லட்சம் கோடி டாலராக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். சர்வதேச அளவில் நிலவும் சூழ்நிலைகள் இந்திய பொருளாதார வளர்ச்சியை அடைய ஏதுவாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்பதற்கான 7 முக்கிய காரணங்களையும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார சூழ்நிலை, தேசிய உட்கட்டமைப்பு பாதை வாயிலாக அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பு, வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை உயர்வு போன்ற காரணங்களால் அரசின் வருவாய் உயர்ந்துள்ளதாகவும் நிதி பற்றாக்குறை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான 2019 காலகட்டத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி வரவு 24 பில்லியனாக அதிகரித்ததாக அவர் கூறினார். Highlights which I want every one of us to draw our comments based on is the high macroeconomic stability, the GDP growth averaging about 7.4, averaging, all right, inflation at 4.5%, and therefore central government's liabilities declining from 52.2% of GDP by the end of March 2014 to 49.4% of by end of March 2019. நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2022 ஆண்டிற்குள் 1,90,000 கோடி வீடுகளுக்கு இலவச கழிப்பிடம், மின்சாரம் மற்றும் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். தொழில் தொடங்குவதற்கான கடனுதவி வழங்கும் திட்டம் 2025 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை SC ST மற்றும் மகளிருக்கு கடன் வழங்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். 8 கோடி விவசாயிகளுக்கு ஏற்கனவே 50,000 கோடி ரூபாய் நிதியுதவி சென்றடைந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டில் 53,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். In December 2019, the cabinet approved the Insolvency and the Bankruptcy Code Second Amendment Bill. The second one, sir, is a National Infrastructure Pipeline which was announced on 31st December for each year from 2019-20 to 2024-25, a task force has been formed and they have listed out all the companies and projects with which we are going to move forward. 103 lakh crores worth of projects have been. இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக 15 சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் 58 லட்சம் சுய உதவிக்குழுக்கள் மாவட்ட அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை மேம்படுத்த சிறந்த நிபுணர்களை பயன்படுத்தவில்லை என்ற காங்கிரசின் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். பின்னர் மாநிலங்களவையில் பட்ஜெட் விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர், மத்திய அரசின் வருவாய் கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் வேலை நடவடிக்கைகள் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் கூறினார். நிர்வாகத்தை பொறுத்தவரை எந்தவொரு ஆக்கப்பூர்வமான பரிந்துரையையும் ஏற்க தாம் தயாராக உள்ளதாகவும், அதேவேளையில் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் தங்கள் அரசின் மீது சுமத்தப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். அமைச்சரின் பதிலுரைக்கு பிறகு நாடாளுமன்ற இரு அவைகளும் மார்ச் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு அவை கூடும்போது நிதி மசோதாக்கள் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படும்.